வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர். இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் நாங்கள் போய் ஆடிஷன்ஸ் நடத்தி திறமையான குழந்தைகளை தேடி எடுத்துட்டு வந்திருக்கோம் எங்களுடைய சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சிக்காக. அப்படி ஒவ்வொரு இடங்களையும் நடந்த ஆடிஷன்ஸையும் எங்களுடைய ஒவ்வொரு எபிசோட்ஸ்ல நாங்கள் காட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் போக போற இடம் இலங்கையின் சென்டர் பாயிண்ட் மலையக பகுதிக்கு. மலையக பகுதியில் மத்தளை, நுவரலியா, ஹேட்டன் இந்த மூன்று இடங்களில் நடந்த ஆடிஷன்ஸை எங்களோட நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்த குழந்தைங்க வந்து அவங்களுடைய திறமையை காட்டி சும்மா பிச்சு உதறிட்டாங்கப்பா. என்ன ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த காலநிலை சீர்கேடு அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்துட்டு போச்சு. ஆனால் எங்களோட குழந்தைகளோட திறமையை பாருங்கள், காலநிலை சீர்கேடெலாம் ஓடி போயிடும் அப்படின்னு வந்து தங்களுடைய குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களே வேற லெவல். ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட நிகழ்ச்சிகளை போய் இந்த ஆடிஷன்ஸ் எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னலொளியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனோ, சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ, மின்னலொளியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனோ. சக்கரவாகமோ மழையை அருந்துமா, நான் சக்கரவாக பறவையாவேனோ. மழையின் சாறைகள் மயில விழுதுகள் விழுது பிடித்து விண்ணில் சேர்வேனோ. பாடும் திறமையை அவங்களுடைய திறமையை காண்றதுக்காக வந்திருக்கோம். அவங்களுடைய திறமை என்னன்றதுக்கு பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். ஒவ்வொருத்தரா நாங்க பார்க்கலாம், நீங்களும் பாருங்க. மலையகத்தில் இருக்க ஒரு அழகான நகரம் அப்படின்னா வந்து மாத்தளை அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்க குழந்தைகள் வந்து ரொம்ப திறமையான குழந்தைகள். அவங்க வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸோட வந்து இந்த நிகழ்ச்சியில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகிறனா இல்லையா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், நீங்கள் பார்க்க வேணாமா? ஸோ இப்போது எங்களோட நிகழ்ச்சியில் முதலாவது பார்க்க போகிற லொகேஷன் மாத்தளை. இதே உற்சாகத்தோட மாத்தளையை சேர்ந்த குழந்தைகள் வந்து எப்படி திறமையா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் வின் பண்ணி அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆறாங்க, யார் யாரெல்லாம் வந்து எலிமினேட் ஆக போறாங்க, யார் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வெளியே போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஜூனியராக இந்த இலங்கை தேசத்தில் அவர் வருவார் என்பது எனது விசுவாசமாக உள்ளது. தென் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமேங்கும் உலாவுமே. உங்களோட பாட்டு தாளம் சுருதி எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கன்ஃபிடென்ட்டாக பாடியிருக்கலாம். பாடும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும், அந்த உச்சரிப்பை சரியான முறையில் சொல்ல வேணும். அடுத்து நிறைய இன்னும் நிறைய விஷயம் இதுக்கு இருக்குது, இன்னும் கற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள், நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். கன்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எல்லா பாட்டும் கன்ஃபிடென்ட்டாக பாடணும். தவிர இன்னும் பிச்சிங்கில் நல்ல லேண்டிங் நோட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்தா அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். ஸோ நான் நம்புகிறேன் அவருக்கு நல்லொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது சரியாக பயன்படுத்தி கொள்வார்னு. சின்ன சின்ன ஆசை மலத்து கேத்துக்கே பேச, மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்துட வீச, தொடுவானம் தொடுகின்ற நேரம் தொலைவினில் போகும் அது தொலைந்துமே போகும். மறு வார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க. அவன் நல்லா பாடுவா, சின்னதுலே ஸ்கூல்ல எல்லாம் பாடி இருக்கா, நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் செய்திருக்கா. நல்லா வீட்லயும் நான் பொழுதுபோக்குன்னு அவையத்தான் பாட வச்சு கேட்டுட்டு இருப்பேன். சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம்
புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன் மொட்டே நானா நானா. குட் சாங் செலக்ஷன் தர்ஷிகா, அழகான குரல் உங்களுக்கு. பட் நீங்க பாடும் பொழுது நான் நோட் பண்ண விஷயங்கள் வந்து சங்கதிகள் வந்து இன்னும் கிளாரிட்டியா இருந்திருக்கலாம், பட் உங்களோட எனர்ஜி இன்னும் பத்து இல்ல. பட் நீங்க டெம்போக்கு பாடணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அடுத்தடுத்து வர்ற ஆடிஷன்ஸுக்கு நீங்கள் வரும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அவசரப்பட்டு பாட்டுகளை பாடுறன்னு வழிக்கிட்டு டெம்போவுக்கு பாடாமல் சில மைனஸ் அது அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த சுற்றுக்கு நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிச்சிங் அங்கே இங்கே போயிருந்தாலும் மற்றபடி பாடலில் எந்த வித குறையும் சொல்ல இயலாது. இந்த குறையெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொண்டு எல்லான்றதை விட அந்த கன்ஃபிடென்ட் இல்லாமல் பாடுறது, இந்த கன்ஃபிடென்ட் இல்லாமல் பாடுறது கன்ஃபிடெண்டாக பாடினான்னு சொன்னால் அவக்கும் இன் ஃபியூச்சரில் பிரைட் ஃபியூச்சர் உண்டு, நல்ல ஒரு சிங்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விலியில் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் சௌக்கியமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வனம் தா வரும் தா பிருந்தாவனம் தா வனம் தா. மழை பொழிந்திடும் நேரம் ஒரு குடகிலில் நாமும், நடப்பதை எதிர்காலம் கனவுகள் பிழையா, வரம் ஒன்று கொடு போதும் கலவரங்களும் தீரும், தனி மரம் என நானும் இருப்பது முறையா. உங்களுடைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, வெஸ்டர்ன் சாங் பாடினீங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஜோனில் வேறு வேறு ஸ்டைலில் பாட்டு பாடணுமென்ற என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, குட் அட்டெம்ப்ட், நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன், வாழ்த்துக்க. இன்னும் நல்லா கற்றுக்கொள்ளணும், நல்ல பாட்டு கேளுங்க, ஒவ்வொரு நோட்ஸ் கேளுங்க, நானும் உங்களை செலக்ட் பண்ணுறேன். பூமி என்ன சுத்துதே ஊமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குதே, டேமஜான பீசுனானே ஜோக்கரி போ ஹீரோ ஆனே, காஞ்ச மண்ணு நேரானே சாஞ்ச தூணு நேரானே. பவித்ரன், யூ ஆர் செலக்டட். பாடும் பொழுது அவர் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நோஸ் வாய்ஸ் தான் அவர் கூட வருது. அவர் பாடும் பொழுதும் நோஸ்ல தான் அவர் வாய்ஸ் அவுட் ஆகும், ஒழுங்கான அவுட்புட் வரல. அவர் இன்னும் மோர் தென், அவர் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவரால் இன்னும் வந்து அதை வடிவ அழகாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் அவர் ஒழுங்காக வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டு அவர் வாய்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் அவர் வந்து ஷேப் பண்ணி நான் பாடலாமென்று அவர் வழிக்கிட்டேன்னு சொன்னால் அடுத்தடுத்த கட்டங்கள் போவார், அவர் ஃபைனல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. மாத்தலையில் நடந்த ஆடிஷன்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த லொகேஷன் நுவரெலியா. நடந்த ஆடிஷன்ஸை பார்க்க போறோம். அங்கே நிறைய திறமையான குழந்தைகள் இந்த ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தைரியத்தோட வந்திருந்தாங்க. அதுல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போறாங்க, யார் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் லெவலில் போறாங்க, யார் யாரெல்லாம் எலிமினேட் ஆக போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிகழ்ச்சிகளை போய் சீதா லோலிதா ஏ சண்டலாமா வாழலாமா ஸ்மார்ட்டா காமிட்டா, நீ ஆண்டா இருக்கு காட்டு ஒரு டாட்டா ரிப்பீட்டா, ஏலவ கொஞ்சம் ஷாரு பண்ணு மீட்டா சுபிட்டா பாயரு அக நீ தான் பெட்டா புப்புள்ளு 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 பண்ணு. இது வரைக்கும் பாடினதுலே நீ தான் கன்ஃபிடண்டாக பாடியிருக்கிற, அது ஓவர் கன்ஃபிடண்டாக பாடிட்டியோ, அதனால தான் டெப்போ கூடையாக பாடிட்டுருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஓவர் கன்ஃபிடனும் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறது சரிதான் போல விளங்குது. லிரிக்ஸ் பக்கா, சாங் பிக்சர்ஸ் பக்கா, இந்த வயசில் நீ அந்த லிரிக்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுருக்கிறன்றது பெரிய விஷயம். இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒன்று செலக்ட் பண்ணி அப்படியே தூக்கிடலாம் போல் இருக்குது எனக்கு. அவன்கிட்ட பாடுற ஸ்டைல், அந்த பாட்டு சாதாரணமாக யாரும் பாட முடியாது, நாமளே அந்த பாட்டு பாடுகிற பொழுது நிறைய வாட்டி கேட்டு பாட்டினா இந்த சின்ன வயசுலன்றது
பாடுறேன்ற பெருமைக்குரிய விஷயம். பாபா சொன்ன மாதிரி நான் வந்து அவனை செலக்ட் பண்றேன். இன்னும் பிராக்டிஸ் பண்ணுனா அவர் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் அவசரமா பாடுறாரு. மற்றபடி பாட்டை பாடுறாரு. அந்த அவசரம் தவிர மற்றது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும்னு நம்புகிறேன். நல்லா துருத்துருன்னு இருக்கிறாரு. ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவைன்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ இவரை செலக்ட் பண்ணோம். ஏனடி நீ என்ன இப்படி ஆக்குன, காதல சட்டுன்னு கண்ணுல காட்டுன, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், போன உசுறு வந்துருச்சு உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு, இது போல ஒரு நாளும் வரவேணா இனிமேலும் ஓட்டிருப்பேனே. அருமையா பாடுனீங்க, சூப்பர் அட்டெம்ப்ட் நான் சொல்லுவேன். என்ன சொன்னா சங்கீதம் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி ஞானத்தில் இப்படி பாடுறதே பெரிய விஷயம். வெஸ்டர்னுக்கு கொஞ்சம் உங்களோட வாய்ஸ் கல்ச்சர் இருக்கிறதால அந்த பாடலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாடினதால நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். உங்களோட வாய்ஸில் இருக்கிற ப்ளஸ் வந்து நல்ல அழகான சஸ்டெயின் வாய்ஸ் உங்களுக்கு, மற்ற ஸ்டைலிஷான வாய்ஸ். பட் நீங்கள் உங்களோட மைனஸை நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கணும். அதில் வந்து என்னென்னா ஹை நோட்ஸ் போய்க்க கொஞ்சம் ஷேக் ஆகுது, அது மற்றது ப்ரீத்திங் மூச்சு இடையில இடையில சில இடங்களில் மிஸ்ஸிங். ஸோ அதுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் இதில் ட்ராவல் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனாலும் ஜஸ்மினாவை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அருமையான ஒரு பாடகி, அருமையான ஒரு குரல் வளம் கொண்ட ஒரு பாடகி. அவங்க வந்து முக்கியமான ரெண்டு விஷயத்தை கவனித்து கொள்ளணும். ஒன்று வந்து ஒரு பாடும் பொழுது உச்சஸ்தாயில் பாடும் பொழுது வாய்ஸ் கண்ட்ரோலை கவனித்து பாடணும். அடுத்தது பாட்டில் வந்து சுருதி சில இடங்களில் அங்கே இங்கே போச்சுது, அதை கவனித்து பாட வேண்டும். இந்த விஷயத்தை முழுமையாக கவனித்து அவங்க பயிற்சி பெற்று அடுத்தடுத்த ஜோனரில் வந்து பாடுவாங்களா இருந்தால் அவங்க ஒரு ஃபைனல் வரைக்கும் போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. சக்தி சூப்பர் ஸ்டார் இந்த பிள்ளைகளின் நிலைமையை முன்னேற்றுவதற்காக பாடுபட்டு நாங்கள் இருக்கும் இடத்துக்கே வந்து இவ்வளோ பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்து தந்தமைக்காக சக்தி சூப்பர் ஸ்டாருக்கு நாங்கள் மிகப்பெரிய சல்யூட் வைக்கிறோம். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்து அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அது ஏனோ புரியலையே, போன உசுறு வந்துருச்சு உன்னை வாரி அணைக்க சொல்லிருச்சு, இது போல இனிமேலும் நடக்காதே ஒரு நாளும். தும் 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 பேக்கு, தும் 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 பேக், அச்சு காலி பண்ணும் தில்லு தில்லு, ஹாய் பொச்சு காடன் இப்ப சொல்லு சொல்லு, ஏய் அஸ்து கைய மூடும் அல்லு சொல்லு அல்லு சொல்லு, சதுரு சதுரி அட வட வடாமி அல்லு தலா வச்சிக்க சொல்லு தலாபதி என்று அவ சதுரு சதுரு. ஹாய் ரசில், உங்களை மாதிரியான ஆக்களை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்வீங்க செத்ததை நான் இப்போ தான் இவ்வளோ பேருக்கு இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் உங்களோட அந்த உடல் அசைவுகள் எல்லாம் அப்படியே ஒரு பக்காவாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக பாடணும் அடுத்தரவன் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். செம செம செம. பட் நான் உங்களை பார்த்த விஷயம் சொல்கிறேன், ரொம்ப ஸ்பீடாக பாடுறீங்க, டெம்போ ஒன்று இருக்கணும், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். மற்ற பிச்சிங் போயிடாதீங்க, பிச் அவுட் போகாமல் பாடுறதுக்கு ட்ரைன் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்களும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னோட விஷஸ். நெசிலுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க. நெசில் அருமையாக பாடக்கூடியவர், நல்ல திறமை இருக்கக்கூடியது அந்த பாடல்லையே உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஏன்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மான் சாருடைய இறுதி கட்டத்தில் வந்த கடைசி கட்டத்தில் வந்த ஹிட்ஸ் பாடல்கள் ரெண்டு பாடல்கள், அதுவும் கஷ்டமான பாடல்கள். ஒரு குழந்தை அந்த பாட்டை பாடுதுன்னு சொன்னால் எப்படியா கஷ்டமாக இருக்கும். அதில் லிரிக்ஸ், அந்த வேரியேஷன்ஸ்,
அதில் உள்ள தாளங்கள் அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பாடினா, அவன் பாடின ரெண்டு பாடல்லையும் எந்த வித பிழையும் சொல்ல இல்லாது, என்ன கொஞ்சம் கன்ஃபிடென்ட் கூட, ஒருத்தரத்துக்கு 100 தடவை அந்த பாட்டை கேட்ட சந்தோஷத்தில் அந்த பாட்டை நல்லாவே பாடினா, ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக பாடினா, இந்த கன்ஃபிடென்ட் அவனுக்கு இறுதி வரைக்கும் கை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வாரம் எங்களுடைய நிகழ்ச்சியில மாத்திலேயே தொடர்ந்து நுவரெலியாலையும் எப்படி ஆடிஷன்ஸ் நடந்துச்சு, அங்க எவ்வளவு திறமையான குழந்தைகள்லாம் வந்திருந்தாங்க, அந்த திறமையான குழந்தைகள்ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க, யார் யாரெல்லாம் எலிமினேட் ஆயிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த லொகேஷன் போலாமா? அடுத்த லொகேஷன்னா ஹேட்டன். சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியருக்கான ஆடிஷன்ஸ் நடந்த இடங்களில் கூடுதலான குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ண இடங்களில் இந்த ஹேட்டனும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நிறைய திறமையான குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, அந்த ஆடிஷன்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு. எங்கள்ட்ட ஃபேமிலியில் ஒரு பாடகின்னு சொன்னால் இவ தான் ஃபஸ்ட்டாக இருந்தா, அதனால் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் நல்ல பயிற்சிகள்லாம் மேற்கொண்டு இறுதி சுற்றுக்கு தெரிவாகி ஒரு சாதனையை படைப்பான்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்த்ததால காச்சு பராம் பராம் பம் பாரராம் பம் பராம் பராம் பம் பாரராம் பராம். நித்யஸ்ரீ, குட், நீங்க எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர் சூப்பர். ஹட்டன்ல முதல் பாடகியே இப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு உற்சாகமா இருக்குது, இன்னும் பல பேர் வருவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ், வெஸ்டர்ன் டைப்னா அப்படித்தான் அவங்களோட வாய்ஸில் அழகாக வருது. ஆனால் அவங்க வெஸ்டர்ன் டைப்பில் பாடும் பொழுதும் ஹை நோட்டில் பாடிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஷேக் ஆகுது வாய்ஸ், கண்ட்ரோல் இல்லாமல் ஃபீல் பண்ணுறான், நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் கண்ட்ரோல் இல்லாமல் பாடுறான்னு சொல்லி அதை அவன் மைண்டுக்கு ஒழுங்காக கேட்ச் பண்ணிக்கிட்டு, இது தான் ப்ராப்ளம், ஓகே இதை பாயிண்ட், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவா இருந்தால் அவரோட ரேஞ்ச் வேறு. ஜூனியர் சூப்பர் ஸ்டார், அது கேட்கக்குள்ளேயே எங்களோட மகள் நான் படித்து நான் வின் பண்ணுவேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுவும் அன்பின் விழியில் எல்லாம் அழகே, மழை மட்டும் அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு. ஜனனி ஜனனி யகம் நீ, யகம் நீ யகதாரணி நீ பரிபூரணி, யூ ஆர் செலக்டட். நான் உங்ககிட்ட வந்து இவ்வளோ விஷயத்த நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் சாங்ஸை பாடுறீங்க, நீங்கள் பல வாட்டி நீங்கள் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களே செலக்ட் பண்ணுறேன் ஜெனரேஷன். அந்த சுரஸ்தானங்களை வந்து அவங்க கவனித்து பாடணும், அந்த சொல்லு சுர என்ன சொல்லு அந்த சுரஸ்தானில் பாடுறது அந்த விஷயத்தை கவனித்து பாட வேணும். அடுத்து வந்து அவங்க மியூசிக் கற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனாலும் நிறைய பயிற்சி அவங்களுக்கு தேவையாக இருக்குது. நல்ல ஒரு குரல் வளம், நல்ல ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க நிறைய பயிற்சி செஞ்சால் தான் அடுத்தடுத்த சுற்றுகளில் அவங்களுக்கு பாட முடியும். அவங்கள நான் வாழ்த்துறேன். காடுகளே வேண்டாம், ஓ கண் நீர் தரும் கடல்கள் வேண்டாம், நான் உன்ன உறங்கவே பூமி வேண்டாம். சூப்பரா பாடிட்டீங்க, என்னோட நேர்ந்தால் அட்டகாசமா பாடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெஸ்டர்ன் ஜோனரோட இலக்கம் மட்டும் இல்லாம அடுத்தடுத்த ஜோனர்ல நீங்க ட்ரை பண்ண வேணும், எனக்கு உங்களை முடிய மட்டும் நான் நினைக்கிறேன், உங்களை நான் செலக்ட் பண்றேன், வாழ்த்துக்கள். அதாவது இருப்ப Roy, you are selected. நல்ல பிச்சிங் இருக்கு அவரோட வாய்ஸ்லேயே, ஒரு ஸ்டைல் ஒன்று அவருக்கு உண்டான ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு. அவருக்கு உண்டான ஸ்டைலில் பாட்டு செலக்ட் பண்ணால் அவருக்கு இன்னும் 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 நல்ல ஒரு லெவலுக்கு போகலாம். ஸோ அவர் என்ன பண்ணணும்னா நல்ல பாட்டை கேட்கணும், கேட்டு அவருக்கு சூட்டான பாட்டு மட்டும் கேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணால் அவருக்கு வேறு லெவலுக்கு போகலாம். பட்டே கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் குட்டை கலப்பு, குறவை மீனை பிடிக்க குட்டை கலப்பு, கட்டு கட்டா சேர்த்த நோட்டு கட்டி வெறும் போட்டு போட்டு கிடக்கு. டினோஷன், வாவ், இது ஒரு வேற ஜோனல் உள்ள பாடலை நீங்க எடுத்து படிச்சிருக்கீங்க, சூப்பர், ஓகே நல்லா பாடுறீங்க. எனிஹவ், யூ ஆர் செலக்டட். வாழணுமே.
எல்லாம் போச்சு. திரோஷன், you are selected. The lyrics ரொம்ப முக்கியம். லிரிக்ஸ பார்க்கணும். அவர் பார்த்து தான் பாடி இருந்தாரு. ஒரு ஃபிட் அந்த எடுத்துக்கிட்டு பாடினார்னு சொன்னால் அவர் லெவல் வேறு. ஆனால் நாங்கள்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் இதுக்கு அடுத்த கட்டங்கள் அவர் எப்படி போகிறார், இந்த அளவுக்கு போகிறார்ன்றத நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னவளே அடி என்னவளே, இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். சொல்ல தேவையில்லை. அவ்வளவுக்கு நீங்கள் ரொம்ப நல்ல அழகாக பாடினீங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போங்க. இந்த ரோய் சொன்ன மாதிரி சில சில விஷயங்களை வடிவாக கவனித்து பாடுவீங்களா இருந்தால் உங்களோட பாட்டு எக்ஸலண்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். யூ ஆர் செலக்டட். லாவகமாக தட்டி பாடினான். அதை நான் எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை. அவர்கிட்ட இருந்து இப்படி அவர் அந்த அவுட்புட் ஒன்று எங்களுக்கு தருவார்னு சொல்லி. அந்த கிளாசிக்கல் பாட்டிலையும் எந்தவித பிள்ளையும் இல்லை. அழகான வாய்ஸ், கிளியரான வாய்ஸ். இந்த ப்ளஸ் எல்லாம் அவர் வைத்து கொண்டு ரெண்டு ஜானரில் படிக்கிறதுன்ற சொல்கிறது சரியான கஷ்டம். அது வெஸ்டன்றது வேறு, கிளாசிக்கல்ன்றது வேறு. இது ரெண்டையும் இவர் லாவகமாக கையாளக்கூடியவர்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இறுதி சுற்று வரைக்கும் இவருடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். நெஞ்சில் மாமலை, நெஞ்சில் மாமலை தந்து வானம் கூத்தாட, கொஞ்சம் தாமரை, கொஞ்சம் தாமரை வந்து இங்கும் பூத்தாட. இந்த சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க. நல்ல நல்ல சாங் செலெக்ஷன். உங்களோட வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகே இந்த பாட்டை என்னால் பாட முடியும் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து செஞ்சுருக்கீங்க. பட் நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ நான் உங்களே செலக்ட் பண்ணுறேன். யூ ஆர் செலக்டட். நான் நினைக்கிறேன் அவங்ககிட்ட இந்த வயசுக்கு இந்த பாட்டு இந்த மாதிரி சாங் செலெக்ஷன் எடுத்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணால் அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும்னு நம்புகிறேன். பள்ளுங்குறா குழுங்குறா ஒரு ஆசை நெஞ்சில, அதுங்குறா இதுங்குறா ஒன்றும் பேச தோணல, நடையா நடந்து. ஹாய் சிரோமி, உங்களோட பாட்டு ஓகே, நல்ல ஒரு குரல் வளம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பயம் அப்படி ஒரு உணர்வு இருக்கிறதால தான் இந்த பாட்டுகளை நான் பாட முடியலைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்லா அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். சில லிரிக்ஸ் மறந்துட்டீங்களா சில இடையில சந்தேகப்பட்டு, ஏதோ லிரிக்ஸில் உங்களுக்கு ஞாபகம் இல்லை தெரியா, நல்லா லிரிக்ஸை பாடமாகுங்க, உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். சுருதிக்கு கொஞ்சம் வடிவா போர் இடம் அவர் சில வேலை சுருதியை விட்டு விலகிடுறான். அதுகளை வடிவா கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு போனான்னு சொன்னேன். ஓகே, அவக்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை மூச்சு. பாட்டில் எந்த இடத்துல மூச்சு எடுத்து எந்த இடத்துல விட்டு எப்படி ரிலாக்ஸ் அதை பாடணுன்றதை அதை பாட்டை கேட்டால் தான் அவங்களுக்கு புரியும். பாட்டை அழகாக கேட்கணும், உன்னிப்பாக கேட்கணும். முழுக்கமான பல விஷயங்கள் இருக்குது பாட்டை எடுத்து செலக்ட் பண்ணி நம்ம சொன்னால் அந்த பாட்டுகளில் இருக்கிற விஷயங்களை அப்படியே அழகாக நான் அவங்க கேட்ச் பண்ணி பாட வழிகிட்டால் அவங்களும் வேறு லெவல். அன்பின் எல்லாம் அழகு, மலை மட்டும் அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டும் அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு. நான் கேட்டதில் பெஸ்ட் வாய்ஸ் உங்களோட தான். நான் உங்களை ஸ்பாட் செலக்ட் பண்ணுறேன். உங்களோட சின்ன சின்ன பிச்சிங் கரெக்ஷன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அடுத்த ரவுண்டில் இவங்களும் செலக்ட் பண்ணால் நீங்கள் பெஸ்ட்டாக கலக்குங்க. வாழ்த்துக்கள். யூ ஆர் செலக்டட். சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு அஸ்கி வாய்ஸ், நல்ல ஒரு பாடுகிற திறமை இருக்குது. அவங்கள் வந்து இந்த கர்நாடிக் ஸ்டைலில் மட்டும் இல்லாமல் மெலடி வெஸ்டர்ன்லேயும் பாடணும், நிறைய பயிற்சி பண்ணணும். அந்த பாட்டில் இருக்கிற அத்தனை நுணுப்பங்களையும் கிரகித்து முழுமையாக ப்ரெசன்ட் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய பயிற்சி தேவை. அவங்க பண்ணுவாங்க, பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். புத்தம் போது காலை பொன்னிறவேலை, என் வாழ்விலே தினம் தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் இன்னாலும் ஆனந்தம். அந்தந்த சில இடங்கள் அப்படி போய் வரைக்கு தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது.
அதுவும் கண்ணூர் பட்டம் ஆயிட்டான் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஆனால் இது எப்பயுமே கண்ணூர் படாது. அடுத்தடுத்த ஆடிஷன்ஸ் வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களால் பாட முடியும். அந்த நம்பிக்கையில் நானும் உங்களை செலக்ட் பண்ணுறேன். அருமையாக படித்தா, ஆனால் சின்ன சில பிச்சிங் பிரச்சனைகள் இருக்குது. வோக்கல் கிளியரான வோக்கல் அவளுக்கு, அந்த பிச்சிங் ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லுங்கள். அவட லெவலே வேறு. அந்த லெவலை அவள் சரியாக செஞ்சு கொண்டு வந்தாண்டா, அடுத்தடுத்த சுற்றுவரில் அவளுடைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் ஃபில் பண்ணிக்கிட்டு வந்தான்னு சொன்னான். நிச்சயமாக அவளுக்கு வெற்றி நிச்சயம். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோ உன்னை, கண்ணாம்பூச்சியே வாணி வெல்ல தாயே. ஆனால் நீங்கள் அடுத்தடுத்த ரவுண்டுகள் வரைக்கும் எனக்கு நீங்கள் நல்ல ஒரு சிங்கர்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். வாழ்த்துக்க. இவருக்கு இந்த பாட்டு கொஞ்சம், அவர் கொஞ்சம் பிச் கூடி பாடினால இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. கொஞ்சம் பாட பிச்சை குறைச்சி பாடினா ப்ராக்டிஸ் அண்ட் இவருடைய ஸ்டைலில் இவர் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்டைலில் அவர் பாடினா அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா. சூப்பராக பாடுனீங்க. உங்களோட வாய்ஸ் அண்ட் உங்களோட ஸ்டைல் பாவம் எல்லாமே சூப்பராக பாடுனீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படியே போங்க, ஜெயிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா சாங் செலெக்ஷன், உங்களுக்கு குரலுக்கு ஏற்ற சாங் செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இப்படியே போங்க, உங்களுக்கு கதவு திறந்துருக்கு. லிபிஷன்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் இந்த கர்நாடிக் ஸ்டைலில் இல்லாமல் வெஸ்டர்ன் மெலடி அப்படியான பாட்டுகளை பாடல்களை பாடுகின்ற பொழுது தான் உண்மையான திறமை வெளிப்படும். சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் ஒரு சிறப்பான ஒரு பாடலாக வர முடியும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. வினஸ் மட்டும்தானா? வெயிட்டிங் லிஸ்ட்டாக இல்லையா? வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்கா? அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், இவனோருவன் வாசிக்கிறான், இருட்டிலிருந்து நான் யாசிக்கிறேன், உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, நிதானிதானிதானமாக யோசித்தாலும் நிலா நிலா நிலாமல் ஓடி யோசித்தாலும், நீதான் மனம் தேடும் மான் போல எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல, அத காட்ட போறே அம்புட்டு அழகையு நீங்க, என் மேல் விழுந்த மலை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், பாய் 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 கலாச்சி பாய் கருப்பாணி வாயனா கலாச்சி பாய், பாய் 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 சொதப்பி பாய், ஆலிபலூட்டி அழகு கண்ணாடி, ஆலிபலூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி ஓம் பர்சனாலிட்டி, கா ட்ரை தரும் காடுகளே வேண்டாம், ஓ கண்ணீ தரும் கடல்கள் வேண்டாம், பழைய சோரே பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், திருட்டு மாங்கா திரு சண்டை
தேனாயினிக்கு தெம்மாங்கு பாட்டி. கோவக்கார மச்சானும் இல்ல ஏ மச்சா கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. கோவக்கார மச்சானும் இல்ல ஏ மச்சா கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. இந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று, நீ எந்த பாதையேகும் போதும் ஊர்கள் உண்டு. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? கத்திரி புதாவணி கட்டி வந்த மோகினி பித்தாப்ப காட்டுராண்டி. தூண்டில புழுவாக துளி துளியா துடிச்சினடா, வரமாக வந்து என்னில் சேர்ந்தாயடா. இதயத்தில் ஏதோ ஒன்று இழுக்கது கொஞ்சம் இன்று, இதுவரை இது போலே நானும் இல்லை. அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில் எல்லாம் அழகே. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். மலை பொழுந்திடும் நேரம் ஒரு குடையினில் நாமும், நடப்பது எதிர்காணும் கனவுகள் பிழையா. ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே. நிதானிதானிதானமாக யோசித்தாலும், நிலா நிலா நிலாமல் ஓடி யோசித்தாலும், நீதான் மனம் தேடும் மான்வாழன். ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன். சின்ன சின்ன வண்ண கோயில் குஞ்சி குஞ்சி கூபதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். கண்ணுக்குள் போத்தி வைப்பேன் செல்ல கண்ணனேவா, திதித்து ஜெய்ததிக்குள் என்னோடு ஆடவாவா. சம்ம வாய்ஸ் உங்களுக்கு, அழகான குரல் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சொன்ன விஷயங்களை கரெக்டாக பாருங்க. பட் சில சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், உச்சரிப்பை மட்டும் பார்த்துக்கோங்க. உச்சரிப்பு எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குது, ஆனால் சில சில இடங்களில் உச்சரிப்பு கொஞ்சம் மிஸ் ஆகுது, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. நான் உங்களே செலக்ட் பண்ணுறேன் காயத்ரி. சரி கரி கம கம பம பத நிசா செலக்டட். சுருதி என்ற விஷயம் வந்து இசையில் வந்து தாய்க்கு ஒப்பானது. இந்த விஷயத்தை சரியாக கவனித்து பாடணுமாம்மா. உங்களுக்கு திறமை இருக்குது, நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணுங்கள், நிறைய பாடலை கேளுங்க. திருப்பி திருப்பி ஒரு தடவை கேட்குறது மட்டுமல்ல, நூறு வாட்டி பாடலை கேட்டத்தான் அதுக்குரிய அத்தனை விஷயத்தையும் அந்த மைண்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த ஜோனில் நல்லா பாடணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். மேனிக்குள் காற்று ஒன்று மெல்லத்தான் ஆட கண்டேன், மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போல் வாட கண்டேன். இன்பத்தின் இல்லையோ இல்லையே இல்லையே. ஹாய் கிஷா, உங்களுக்கு பாடுகின்ற இயற்கையான ஒரு குரல் வளம் இருக்கிறது, உங்களோட பாடுகின்ற ஒரு நல்ல திறமை இருக்குது. நான் அறிஞ்சேன் இதில் உங்கள் நீங்கள் பாடுற ஸ்டைல்ஸ் எல்லாம் ஓகே, ஆனால் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களில் அங்கங்கே சுருதி விலகிச்சு போச்சு, அதை கவனித்து பாடணும். இந்த ஜோனரில் இந்த பாட்டு பாடிக்கிறீங்க, அடுத்தடுத்த ஜோனரில் பல வித்தியாசமான பாடல்களை பாட வேண்டும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் கிஷா. நாங்கள் எல்லாம் உங்களை முடிவு பண்ணியிருக்கிறோம் அடுத்த லெவலுக்கு அனுப்புறதுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யூ செலக்டட். லேண்டிங் நோட்ஸ், ஐ நோட்ஸ், அதெல்லாம் பர்ஃபெக்டாக கேட்கணும், பர்ஃபெக்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே ப்ராக்டிஸில் தான் இருக்குது. இவங்களை சாங் செலெக்ஷன் தான் நான் சொல்கிறேன் மெயின். இவங்க நல்ல சாங் செலெக்ஷன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணால் இவங்களுக்கு கடைசி 12 பேருக்குள்ளே வரலாம். 12 பேருக்குள்ளே வந்தாலே ஒரு வெற்றி தான். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால், காணாத கண்களை காண வந்தால், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால்,
பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். உங்களோட வயதுக்கும் நீங்க எடுத்த பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா அந்த பாடல வந்து நீங்க என்னென்ன இடத்துல வளைவு சுழிவுகளை நீங்க ஏற்படுத்தணுமோ அதெல்லாம் சரியா பெர்ஃபெக்டா பண்ணிருக்கிறீங்க. ஸோ அதில் சில பிள்ளைகள் இருந்துச்சு, அந்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதை நான் சொல்லி காட்ட தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகள் என்னென்னு சொல்லி அந்த பிள்ளைகளை திருத்தி கொண்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கலகலா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் செலக்டர். சஸ்டெயினாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், எல்லாமே அவரோட வயசுக்கு மாதிரி அவர் புரிஞ்சுக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தானாக புரிஞ்சுக்கிட்டு அவர் அது பாடுற ஸ்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கும் பொழுது போலாங்க அது எடுத்து டைமிங். ஒரு ஒரு பெரிய சிங்கர், ஒரு வரப்போகிற ஒரு சிங்கர் வந்து எப்படி பாடணுமோ அதை அழகாக இந்த வயசுலேயே அவர் பக்குவமாக புரிஞ்சுட்டு பாடுறார். இதே மாதிரி போயிட்டுருக்குதா அவரோட லெவல் வேறு. அதே டைம் சில சில விஷயங்கள் நாங்கள் மோட்டிவேட் பண்ணுற சில விஷயங்கள், இந்த விஷயங்களை அவர் அவர் மைண்டுக்கு எடுத்து கரெக்ட் பண்ணி அவர் பாடினார்னு சொன்னால் அவர் லெவலே வர. உருகுதே மருகுதே ஒரு பார்வையாளே உலகமே சொல்லலுதே, உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதே அங்கம் கரையுதே வெக்கம் உடையுதே. சருகேஷன், அழகான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்க. அதில் உள்ள சில அசைவுகள் சூப்பராக பாடுனீங்க, அருமையாக பாடுனீங்க. ஆனாலும் சில 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 இடங்கள் சரியாக வரல, அது பரவாயில்ல, இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் பாடுவீங்கன்னு நம்பிக்கையில் நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். அந்த பாடலில் பிச்சிங் ஓகே, அவருக்கு சிங்கிங் பர்ஃபெக்டாக வருது, ஆனால் அவருடைய அந்த உற்சாகம் குறைவு, அடுத்து லேண்டிங் நோட்ஸ் ஹை போகக்குள்ளே அவருக்கு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குது அவரோட வாய்ஸில், அதெல்லாம் அவர் நிவர்த்தி செஞ்சு கொள்ளணும், அதை எப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவர் நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு நாங்கள் அவரை எடுத்துருக்கிறோம், அவர் நெக்ஸ்ட் ஷூட்டுகள்லேயும் அவருடைய அந்த வோக்கல்களை சரியாக செய்து கொண்டு அவரை சின்ன சின்ன பிள்ளையில கிளியர் பண்ணி கொண்டு நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு வந்தார்னு சொன்னால் அடுத்த ஷூட்டுக்கு அவர் செலக்ட் ஆகுவார். அவரோட கையில் தான் அந்த அடுத்த ஷூட்டுக்கு அவர் போவாரா இல்லையா, இன்னும் எந்தெந்த லெவலை பார்க்க போகிறாருன்றது அவரோட கையில் தான் இருக்கு. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தின்னங்கீற்று, நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. ஹாய் லக்ஷாகரன், பாட்டு சூப்பர், உங்களோட சவுண்ட் செலெக்ஷன் சூப்பர், நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். உங்களோட லேண்டிங் நோட்ஸ் அண்ட் பிச்சிங் நல்லா பார்க்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். ஸோ யூ ஆர் செலக்டர். இந்த பாடல் ஓகே, இனி வரப்போகிற பாடல்கள் இந்த இப்படி இருக்காது, பழைய பாடல்கள் இல்லாமல் புது பாடல்கள், இடைக்கால பாடல்கள், மெலடி, வெஸ்டர்ன் அப்படியான பாடல்களை பாடுகின்ற பொழுது தான் உங்களோட திறமை வெளிப்படும். நிறைய பாடலை கேளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, பயிற்சி பண்ணுங்க, வந்து கலக்குங்க. வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அவசரம், என்ன அவசரம் நிலு பொண்ணு, இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல, இப்போ என்ன விட்டு போகாது, என்ன விட்டு போகாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க சுரஞ்சன், மற்றது மூச்சு உங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு சில சில இடங்களில் கஷ்டமாக இருக்குது, அதையும் பாருங்கள். பட் நல்லா கண்ட்ரோலாக இருக்குது, சில இடங்களில் மூச்சு அப்படி தான் வச்சு பாடுறீங்க, ஆனால் சில இடங்களில் மூச்சே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதுலலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்துருக்குறோம், நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு செலக்டர். நல்லா பாடினார், அவரோட வாய்ஸ் கொஞ்சம் க்ராக் ஆகிற வாய்ஸ் தான் இப்போ. ஸோ இவரை என்ன பண்ணணும்னா அவர் அவர் சரியான பாட தெரிவு எடுக்கணும், பிச்சை கொஞ்சம் குறைச்சி பாடலாம். இவருக்கு இந்த பாட்டு கொஞ்சம் அவர் கொஞ்சம் பிச் கூடி பாடினால இவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு, கொஞ்சம் பாட பிச்சை குறைச்சி பாடினா ப்ராக்டிஸ் அண்ட் இவரோட ஸ்டைலில் இவர் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்டைலில் அவர் பாடினா அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு. அழகாக பாடுறீங்க கிருபாகரன், ஆனால் அந்த சாங்ஸில் இன்னும் நல்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, பொடி பொடி சங்கதியெல்லாம் நிறைய இருக்குது, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனா உங்களால் முடியும். ஸோ நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன் கிருபாகரன். நாங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு இவர் அனுப்பலாம் இல்லையா? ஸோ நல்ல வாய்ஸ், சூப்பர் வாய்ஸ் அவங்ககிட்ட, நல்ல பிச்சிங் இருக்குது, நல்ல பாவம் இருக்குது, எல்லாமே அடங்கின ஒரு பேக் தான் இவர். இவருக்கும் ப்ராக்டிஸ் தேவை, எப்பையும் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது. இவர் கான்ஃபிடென்ட் இருக்குது, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி முன்னுக்கு வந்தால்
இவருக்கு வேறொரு எதிர்காலம் காத்து கொண்டு. உன்னாளே என்னாளும் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. எனக்கு என்ன தோணிச்சுன்னு சொன்னால், மனோஜ் சொன்ன மாதிரி அந்த டச், கர்நாடிக் டச் வந்து அங்கங்கே பாடலில் வந்துச்சு போச்சு. அதை கொஞ்சம் கவனிக்க வேணும். எதிர்காலத்தில் நீங்கள் பாட போடுற பாட்டில் எல்லாத்தையும் இந்த விஷயத்தை கவனித்து பாடிங்களேன், நல்லா உங்களால் பாட முடியும்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். கவிந்த் அருமையாக பாடுறாரு. அவருடைய அந்த கர்நாடிக் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் அவரை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ காவிந்த், யூ ஆர் செலக்டட். உன்னாலே என்னாலும் பாட்டு பாடும்பொழுது அவருக்கு வந்து அந்த கர்நாடிக் டச் வந்து இந்த சாங்லேயே அப்படியே வருது. அப்போ அவர் வந்து எடுக்கிற சாங்ஸை அந்தந்த ஜோனர் சாங்ஸ் எடுத்தால் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அப்படி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறடா அவர் அடிச்சுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த இப்போ இந்த சீசனில் அவர் ஒரு குட் சிங்கர், நான் பார்த்தல ஒரு நல்ல ஒரு சிங்கர். என்ன மைண்ட் லிரிக்ஸை கட்டாயம் ஒரு முக்கியத்துவம் பண்ணணும், லிரிக்ஸை முதல் பாடமாக்கணும். லிரிக்ஸை எவ்வளோ தூரம் நீங்கள் மைண்டுக்கு எடுத்து பாட்டு எந்த அளவு தூரம் கேட்டு கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு தூரம் அவருக்கு அது சக்ஸஸாக இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லவா, உன்னிடத்தில் நான் என்று தூரத்தி வருவேன் பெண்ணை உன்னைத்தான், அடி என்னை விட்டு நீயும் எங்கே போகின்ற பெண்ணே, இப்போ என்னை தேடி நீயும் வாடி 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 புள்ளவாடி வாடி புள்ளவாடி, உன்னை மட்டும் நினச்சிருக்கேன் ஏனஞ்சுக்குள்ள, வாடி புள்ளவாடி வாடி புள்ளவாடி, உன்னை மட்டும் நினச்சிருக்கேன் ஏனஞ்சுக்குள்ளவா. நிலா நிலா ரேப் பாடல் மட்டும் பாடாமல் வர வர ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் வேறு வேறு ஜேர்னல்ஸில் பாடல்கள் தேர்ந்தெடுக்க வரும். அதனால் நீங்கள் மற்ற பாடல்களையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன செய்றீங்க. மார்ஷல், யூ ஆர் செலக்டட். அவருக்குண்டான ஸ்டைலில் பாட்டு செலக்ட் பண்ணால் அவருக்கு இன்னும் 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 நல்ல ஒரு லெவலுக்கு போகலாம். அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின்றிலியில் எல்லாம் அழகே, மலை மட்டும் அழகு சுடும் பாட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் உங்களோட மலை குரலால் பாடுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் இந்த பாட்டில் வந்து ஒரு இந்த பாட்டை வந்து பாடுறதுன்ற பெரிய விஷயம், சாதாரணமாக விஷயம் இல்லை. கர்நாடிக் கலந்த ஒரு பாடலை இந்த சின்ன வயசில் பாடுறது ரொம்ப ரொம்ப அருமையாக பாடினீங்கம்மா. உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நெக்ஸ்ட்டுக்கு இல்லாட்டியும் இந்த ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுறோம். அவளில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து கண்ட்ரோல், வாய்ஸ் கண்ட்ரோல் இன்னும் இல்லை. மற்றது சுருதிக்கு கொஞ்சம் அடிவா போரிடம் அவள் சில வேலை சுருதியை விட்டு விளக்கிடுறான். அதுகளை வடிவாக கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு போனான்னு சொன்னான். ஓகே, காட்ட போதும் நிழலாக கூட குறையாம நானு தாரேன், நச்சின்ன காதல கொட்டராம்பல ஒட்டரியே உசிரணியேனே. அவங்க சொன்ன மாதிரியே நல்லா ரசிச்சுக்கிட்டு இருக்கிற கேப்பில் இடையில இடையில கண்ணு பட்டது போல ரெண்டு மூணு இடத்துல அவங்களோட பிச்சிங் அவுட்ஸ் ஆகக்குள்ள நான் கிளப் பண்ணுறதுக்கு எலும்பி ஆடணும்னு தான் பார்த்தேன், மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அது ரெண்டையும் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஓசம் செலக்டாவோ செலக்ட் செலக்டட் இல்லை செலக்டோ செலக்ட் நாங்கள் சொல்லியிருப்போம். யுவா எப்படியுமே நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா, தினுஷுகா ஓடி வாங்கடா. யுவா செலக்டட். நல்ல ஒரு குரல் வளம், நல்ல ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க நிறைய பயிற்சி செஞ்சால் தான் அடுத்தடுத்த சுற்றுகளில் அவங்களுக்கு பாட முடியும். அவங்கள நான் வாழ்த்துறேன். ஸோ செலக்ட் ஆகின குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிச்சுட்டு, அங்கே செலக்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவ் பண்ண எங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து ஸ்பெஷலாக தேங்க்ஸை சொல்லிட்டு, முக்கியமாக எங்களுடைய டீம் லீடர்ஸுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் இன்னும் எந்தெந்த இடங்கள் ஆடிஷன்ஸ் நடந்துச்சு, எப்படி எப்படி திறமையான குழந்தைகள்லாம் வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன் இந்த சக்தியே சூப்பர் ஸ்டார் ஜூனியர்.